வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம். வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. ஒன்று அழிந்து போகக்கூடிய ஜீவகிரீடம், அல்லேலூயா. இன்னொன்று அழியாத ஜீவகிரீடம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று அழிந்து போகக்கூடிய கிரீடம், ஒன்று அழியாத ஜீவகிரீடம், அல்லேலூயா. இந்த ஜீவகிரீடம் அப்படின்னாலே அழியாத கிரீடம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்டு இருக்கிறார்கள், அவர்கள்லாம் வைத்த கிரீடம்லாம் அழிஞ்சு போச்சு, அல்லேலூயா. வெள்ளினாலும் பொன்னினாலும் வைரத்தினாலும் வைடூரியத்தினாலும், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலையுறந்த கற்களால் செய்யப்பட்ட, தங்கத்தினால் செய்யப்பட்ட எல்லா கிரீடமும் அழிந்து போனது, அல்லேலூயா. ஆனால் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிற இந்த ஜீவ கிரீடமானது அழியாத ஜீவ கிரீடம், அல்லேலூயா. நித்திய நித்திய காலமாய் நம்முடைய சிரசின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஜீவ கிரீடம், அல்லேலூயா. இந்த ஜீவ கிரீடத்தை யாருக்கு தருவார், தருவேன் என்று தேவன் சொல்கிறார் என்றால், மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் சொல்கிறார், அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்னால் இருக்கிற காரியத்தில் படப்போகிற பாடு, சில நேரத்தில் பாடுகள் வரும்பொழுது, உபத்திரவங்கள் வரும்பொழுது, விசாசானவன் நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது, அல்லேலூயா, உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாகும் பொழுது அந்த நிலவரத்தில் பொய் பேசிவிடுகிறார்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எந்த நிலவரத்திலும் 10 நாள் சாத்தானவன் நம்மளை என்ன பண்ணுவானா, சோதிப்பான், நம்மளை உபத்திரப்படுத்துவான். அந்த உபத்திரவ நாட்களிலும் நாம் பொய் பேசாதபடி உண்மையாய் இருப்போமானால், உண்மையை பேசுவோமானால், நிச்சயமாக தேவன் அழியாத ஜீவரத்தை தருவார், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன காரியம் இருக்கு, ஒரு கடங்காரம் வந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பணம் இருந்தாலும் சில நேரம் பணம் வேறு எதுக்காக தேவைப்படும், என்ன பண்ணுறது, பொய் சொல்கிறது, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது பொய் சொல்லிடுறது, அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, ராஜாவுடைய மனைவியை அவனுடைய தம்பி, ராஜா வந்து தம்பியுடைய மனைவியை வைத்திருப்பது யாருக்கு விரோதமா, ராஜாவுக்கு விரோதமா, அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரன் ராஜா குரோதமாக தேவன் சொல்கிறத அப்படியே சொல்கிறார், அல்லேலூயா. பொய் சொல்லலை, தேவன் சொன்னதுக்கு புறம்பா எதுவுமே சொல்லலை, உள்ளதை உள்ளபடி சொல்கிறார், அல்லேலூயா. அது நிமித்தம் என்னாச்சு, அவன் தலை வெட்டப்பட்டது, அல்லேலூயா. உண்மை ஒருபோதும் அழிந்து போகாது, அல்லேலூயா. நிச்சயமாக உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், அல்லேலூயா. ஒன்று உண்மையாக இருக்கிறவன் ஜீவகிரீடத்தை பெறுவான், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உண்மை அப்படிங்கிற காரியத்தில் நிறைய பேர் இன்றைக்கி தவறுறாங்க. கணவனுக்கு மனைவி உண்மை இல்லை, அல்லேலூயா. மனைவிக்கு கணவன் உண்மையாக இல்லை, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையாக இருக்கவில்லை, பிள்ளைகள் தகப்பன் பெற்றோர்களுக்கு உண்மையாக இல்லை. வேலை செய்கிற ஸ்தலத்தில் எஜமானுக்கு வேலைக்காட்கள் உண்மை இல்லை, திருட்டு, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். வேலைக்கு போகலன்னா என்னாச்சுன்னா, நல்லா தான் இருப்பான், காய்ச்சல்ன்றான், அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு சின்ன ஒரு அதிகாரி முன்னால் கொஞ்சத்தில் ஒரு கொஞ்சம் சம்பளம், சொற்ப சம்பளத்துக்கே போய் சொல்கிறான், அல்லேலூயா. ஆனால் தேவாதி தேவன் சொல்கிறாரு, நீ இந்த பூமியில் என்ன பாடு வந்தாலும் சரி, 10 நாள் உபத்திரப்படுவா, ஆனால் அதுலேயும் உண்மையாயிரு, உன் தலையே போனாலும் நீ உண்மையாயிரு. ஆனால் அப்போ தான் என்ன கிடைக்கும், அழியாத ஜீவ கிரீடம் கிடைக்கும், அல்லேலூயா.